குட் மார்னிங் மேடம். வாங்க சார், குட் மார்னிங், உட்காருங்க. என்ன சார் ரொம்ப லேட் ஆயிடுச்சு? வர வழியில் டிராஃபிக் ஜாம் மேடம். அப்படியா? ஒரு லேண்ட் 10 ஏக்கர், அதை வாங்கறதுக்கான பேப்பர்ஸ் தான் இது. அதை வாங்கறதுக்காக அடையார் பங்களாவை வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரெண்டும் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். ஏன் மேடம், இதை நீங்கள் உங்கள் பேர்லேயே வாங்க போறீங்க? ஆமாம். இது முடியாது மேடம். ஏன்? முதல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கே உங்களுக்கு பவர் கிடையாது. சாரி சார், இதை நான் விற்கல, திவ்யா தான் விற்கிறா. கையெழுத்து போட்டிருக்கா பார்த்தீங்கல்ல மேடம். கையெழுத்து போட்டது உண்மைதான், ஆனால் நீங்கள் அவள் பேரில் வாங்கலையே. ஆமாம், இதை நீங்கள் உங்கள் பேரில் தான் வாங்க போறீங்கன்னு சொல்லி திவ்யாட்ட கையெழுத்து வாங்கினீங்களா? இல்லை நான் அவள் பேரில் தான் வாங்க போறேன்னு சொன்னேன். ஆனால் அவள் தான் உங்கள் பேர்லேயே வாங்கிக்கிங்கன்னு அடம் பிடிக்கிறா. அப்படியா? நீங்கள் சொல்றது உண்மையா? ஆமாம். நான் எங்கே போய் சொல்ல போகிறேன்? இல்லை, நான் அப்படி சொல்லலை. அந்த பொண்ணுக்கு கண் பார்வை சரியில்லாத நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணணுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுக்கும் இந்த பேப்பரை நான் திவ்யா கிட்ட படிச்சு காட்டுறேன். அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா நான் நல்லதுன்னு நினச்சிக்கிறேன். என்ன சார், திவ்யா தான் வாரிசு, ஆனால் நான் அவரோட ஒய்ஃப். அவரே இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாரு. நீங்க என்னமோ உங்க எல்லை மீறி போயிட்டு இருக்கீங்க. இட்ஸ் வெரி ராங். எல்லை மீறது நான் இல்லை மேடம், நீங்க தான். நீங்க சொன்னீங்களே உங்க கணவர், அவர் முதல்ல நீங்க செய்ய சொன்னதை அவர் செய்ய மாட்டார்ன்னு அடிச்சு சொல்றேன். ஐயோ கடவுளே கடவுளே, ஒரு நல்ல மனுஷன் இல்லைன்னு என்னென்னமோ பேசுறீங்க. அவர் திரும்பி வரமாட்டாருங்கிற தைரியம் தானே? எங்க இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போயிட்டீங்களே மேடம். அவர் ஒரு நல்ல ஆள்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் உங்களை நல்லா கணிச்சுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன பண்ணிட்டு போயிருக்காரு சொல்லுங்க. பெரிய தொகைக்கு எதையும் உங்க பேர்ல விற்கவோ வாங்கவோ உங்களுக்கு அனுமதி கிடையாது. வேணும்னா அந்த பவர் டாக்குமெண்ட் இருக்கு, படிச்சு பாருங்க. பெரிய ரொக்கம் சொத்து எதுவும் வாங்கவோ விற்கவோ திவ்யாக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குன்னு இதுல எழுதிருக்கு. எந்த பவர் டாக்குமெண்ட்டும் உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காரு. அவர் தான் பொண்ணையும் என்னையும் தவிர வேற யாரையும் நம்பல. சரி, இப்ப என்ன கேட்டு போச்சு? இந்த லெட்டரையே கிழிச்சு போட்டுருக்கா? இது நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தானே தெரியும். என்னது கிழிச்சிருதா? என்ன பேசுறீங்க நீங்க? ஹலோ, உட்காருங்க. இத பாருங்க சார், உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். முதல்ல இந்த உலகத்துல பொழைக்கிற வழிய பாருங்கயா. எவ்வளவு பணம் வேணும் சொல்லுங்க. என்னது லஞ்சமா? கண் பார்வை இல்லாதவன் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ண பாக்குறீங்க. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. என் ஜூனியர் லாயர் சொல்லிக்கிட்டேதான் இருந்தாரு. உங்க மேல அப்பதான் எனக்கு சந்தேகமே ஆரம்பிச்சது. அதனாலதான் இந்த மேட்டரை இப்ப நான் ஹேண்டில் பண்றேன். இப்ப அது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. உங்க கணவர் என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காரு. நான் ஒரு காலம் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். அதே சமயத்துல உங்களைய நான் சும்மா விட மாட்டேன். நீங்க நல்ல பொம்பளை இல்லை. எல்லா விஷயத்தையும் கரெக்டா சொல்றானே. ஒருவேளை நான் மாட்டிப்பேனோ? மாட்டேன். ஓ விதி அவ்வளவுதான். ஹலோ. ஓகே வச்சிடுறேன். அடுக்கடுக்கா தப்பு மேல தப்பா பண்ண வைக்கிறாங்களே. இந்த
கொண்டாங்கதே காஃபி. ஏமா நீ கொண்டு வந்த? சக்தி இருந்தப்போ அவதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தா. இப்போ அவ இடத்த எனக்கு விட்டு கொடுத்துருக்கால. அவ இடத்துல நான் சரியா இருக்க வேணாமா? பூஜா, நீயும் அவளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்ட, சந்தோஷமா இருக்கு. சக்தி இங்க இல்லைனாலும் இந்த வீட்டுல யாராவது ஒருத்தர் தொடர்ந்து அவளை பத்தி நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம் இல்ல? ஆமாத்த, சக்தி இல்லைனாலும் அவ நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் இங்கேயேதான் சுத்திட்டு இருக்கத்த. சரியத்த, உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணட்டும்? உனக்கு எது பிடிக்குதோ அதை செய். சரியத்த. கிஷோர், அந்த பேப்பரை கொடு. ஐயா, இந்த கேஸ கொஞ்சம் மாத்தி கொடுங்க ஐயா. ஏ, பேப்பர் கூட நிம்மதியா படிக்க விட மாட்டேங்கிறாங்களே, எப்பதான் சிலிண்டர் கூட மாத்த கத்துக்க போறாங்களோ? சரியான ஹிம்சையா போச்சு இதே வேலை. என்ன மச்சி, இன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரீட்லாம் ஒன்றும் இல்லையா? அதனடா ஸ்பெஷல் ட்ரீட்டு, எதுக்குடா மச்சி? எதுக்குண்ணா, எதுக்குமே மடங்காத ஃபிகரை மடங்கிட்டான்ல. ஏய், நிஜமாவா? இல்லை, பெரிய வேலையை முடிச்சுட்டு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கான் பாரு. அது இருக்க தானே செய்ய மாப்பிள்ள, ஏன்னா இது வந்து மற்ற பட்சிங்க மாதிரி ஃப்ரீயான டைப் இல்லையே. அதுவும் காருக்குள்ள. மச்சி என்ன பண்ணானோ? காருக்குள்ளையா? ரெண்டு கஞ்சடி சீட்டு, கஷ்டம்தான். டேய் சும்மா இருங்கடா. என்னடா மச்சி, என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கலடா. என்னடா சொல்ற? ஒண்ணு நடக்கலடா. டேய், பார்ட்டி கேன்சல் மச்சி. ஒரு மணி நேரம் அப்படி என்ன பண்ண? ஒரு மணி நேரமா ஒண்ணுமே பண்ணலையா? நிஜமாவே லவ் பண்றியான்னு? சேச்சே, அவனுக்கு அதெல்லாம் தெரியாதுடா. சொல்றா, வாய திறந்து சொல்லு. அவ கொஞ்சம் குடும்பம் ஒரு கதம டைப்பா இருக்காப்பா. கிஃப்ட் கொடுத்து பார்த்தேன், மடியில லவ் பண்றேன்னு தோல்ல அப்படியே சாய வந்தாப்பா. அப்படியே கிஸ் பண்ண போன பாட்டி உஷாராயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்தா விட்டுரு மச்சி. அது எப்படி விட முடியும்? இது வரைக்கும் நீ ஃபாலோ பண்ணி தோத்தது இல்லையே. டேய், பிகு பண்ண பிகு பண்ண அவளை எப்படியாவது முடிச்சுன்ற வெறி தலைக்கு எழுதுறா. நீ வேற ரூட்ல ட்ரை பண்ண. வேற ரூட்டா? இந்தி பட ரூட்டு. ஒருத்திய பிடிக்கணும்னா அவ கூட வந்தவளை பிடிச்சோம்னா அவளே ஈகோல விழுந்துருவா. இல்லடா, தமிழ் இந்தி ஸ்டைல்லாம்
அவகிட்ட ஈடுபடாத. தொட்டா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறமா அம்மா கிட்ட பேசுங்க, சம்மதம் வாங்குங்கன்னு சொல்றா. சோ அவளை மடக்கணும்னா எங்க அம்மா பேரை யூஸ் பண்ணி தான் ஏதாவது பண்ணணும். என்ன ஆனாலும் சரிடா, அவளை பார்க்காம விட மாட்டேன். நீ செய்யறதான் சொல்லுவ, சொல்றதுதான் செய்வ. சோ நீ சொல்லிட்ட, சொன்னத செய்வ. பார்ட்டி கேன்சல் கேன்சல் கேன்சல். ஏய், அட்வான்ஸ் வாழ்த்துக்கிறேன் மச்சி. பால் சாப்பிடுறீங்களா? வேண்டாம், பால் சாப்பிட்டா தூங்கிடுவேன். அப்புறம் ராத்திரி ஃபுல்லா தூங்காம வேலை பார்க்க போறீங்களா? ஆமா. அப்போ ராத்திரியில நான் என்ன இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறதா? இதோ நீ ஃபைல்ஸ் எல்லாம் பாரு. எது? இந்த ஃபைல்ஸ்யா? ஆட போங்க நீங்க வேற. ஏங்க இதெல்லாம் ஆபீஸ்ல போய் பார்க்கலாமே. ஆபீஸ்ல போய் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கிறது கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி. முதலாளிகளுக்கு வந்து நேரம் காலமே கிடையாது. அப்படி இல்லனா அவனால முதலாளியாவே இருக்க முடியாது. ஓ பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பா பேசுறீங்களே. இப்ப நீ சொன்ன பாத்தியா, இதத்தான் எங்க அம்மாவும் சொல்லணும். எங்க அம்மா மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகமே சொல்லணும். அது சரி, அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? அப்படி கேளு. எனக்கு புது ப்ராஜெக்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு. இது முழுக்க முழுக்க என்னோட முயற்சியில தான் கிடைச்சது. அதுக்கான டீடைல்ஸ் தான் நான் இப்ப கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது மட்டும் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரேஞ்சே தனிதான், எங்கேயோ போடுவேன். சரி, உங்களோட முயற்சிக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். ஜெயிக்கிற ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது நீதானா? எனக்கு புரியலையே நீங்க சொல்றது. ஜெயிக்க போற இந்த ஆம்பளைக்கு பின்னாடி நீ இருக்கியே, அதைத்தான் சொல்றேன். அப்பா, எவ்வளவு பெரிய ஐசை என் தலையில தூக்கி வச்சிருக்கீங்க. போதும் போதும் உன்னோட கேளியெல்லாம். சக்தியோட கனவை நான் நிறைவேற்றிக்கிட்டே வரேன். அதே மாதிரி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சொல்லுவாங்கல்ல, தாயின் சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை, அது மாதிரிதான். தெய்வம் என்னைக்கும் அமங்கலி ஆகாதுமா. கல்யாணம் முடிஞ்சதும் அம்மா பாசம் பொங்குதோ? அம்மா எனக்கு ஆண்டவனோட ஆசீர்வாதத்தை விட உங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம். முறைய சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் பொண்டாட்டி பூஜாவோட அந்த வீட்டுக்கு போகணும். அங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரு ஷாக் கொடுக்கணும். என் மனைவிங்கிற உரிமையை அந்தஸ்தும் சக்திக்கு இல்லை, பூஜாவுக்கு தான் இருக்குன்னு தெரிய வைக்கணும். உன் கழுத்தில் தாலி ஏறின உடனே என் உடம்புல ஒரு புது சக்தியே வந்துடுச்சுமா. கிஷோர் கட்டின தாலியை மட்டும் வச்சுக்கிட்டு இனி அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. மெஜாரிட்டி எல்லா விஷயத்திலையும் இனி எனக்கு தான். அம்மாடி, என் பிள்ளைய, என் பிள்ளையோட எதிர்காலத்தை, இந்த சொத்தை, எங்க கௌரவத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே இதெல்லாம் நீதான் கட்டி காப்பாத்தணும். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போலாம். இந்த பூஜா தான் எனக்கு சட்டப்பூர்வமான மனைவி. This is my property. அப்படியா?
உன்னோட உயில் சட்டப்பூர்வமானதா இருக்கும் போது சட்டப்பூர்வமா மனைவியும் வாரிசு இருக்க வேண்டாமா? அதனாலதான் இந்த ஏற்பாடு. அண்ணா போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து காமிங்க. என்னோட அருமை புத்திரன், என் பையன் பாக்கட்டும், அவனோட சட்டப்பூர்வமான மனைவியும் பாக்கட்டும். இது வெறும் நகல் தான், ஒரிஜினல் லாக்கர்ல இருக்கு. நீ இந்த மாதிரி ஏடா கூடமா ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதா என்னுடைய எல்லா சொத்தையும் சக்தி பேர் மேல எழுதி வச்சிருக்கேன். இப்போ என்னுடைய சொத்துக்கு எல்லாம் இந்த சக்தி தான் வாரிசு. கட்டின பொண்டாட்டி உயிரோட இருக்கும் போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கியே, இது விடவா பெரிய துரோகம். சீச்சி, உங்க முகத்திலே முடிக்க இஷ்டம் கிடையாது. அண்ணா இவங்களை வெளியே போக சொல்லுங்க, இல்ல வேலைக்காரங்களை விட்டு கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவ. ஏ பூஜா இங்க வா. சொத்துக்காக ஆசைப்பட்டு இந்த கேடு கட்டவன் கையில தாலி கட்டிட்டியே, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? மாச செலவுக்கு உனக்கு பணம் வேணும்னா என் மருமக சக்தி கிட்ட வந்து கேட்டு வாங்கிட்டு போ, அதுவும் அவ சம்மதிச்சா. போடி. சக்தி நிரப்ப வேண்டிய இடத்த நீ நிரப்பணும். அதுக்கு தாங்க நான் முயற்சி பண்றேன், ஆனா முடியலையே. முடியும்னு நினைச்சா எந்த ஒரு விஷயமும் ஈஸியா முடியும். எங்க உங்க அம்மா என்னடானா என்ன ஒரு குழந்தை பெத்து கொடுக்கற ஒரு மெஷினா தான் பாக்குறாங்களே தவிர மருமகளா பாக்கலையே. நாளையில இருந்து உன்ன மருமகளை நினைச்சுதான் பேசுறாங்கன்னு உன்னோட உள் மனசுல முழுசா நம்பிக்கை ஏற்படுத்து. அப்புறம் பாரு கொஞ்சம் கொஞ்சமா நடக்கும். அப்படியா? அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்ற இப்போ? என் மனசுல நான் உன்னை அழுத்தமா நினைக்கிறேன். அது இப்ப நடக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றேன். ஆமா, என்ன நினைக்கிற? சொல்ல மாட்டேனே. சொல்ல மாட்டேன். இப்ப கூட வா, சொல்ல மாட்டேன். இதுதாங்க நான் என் மனசுல நினைச்சேன். இதையா? அப்போ அத்த மனசுல இடம் பிடிக்கிறது நிச்சயமா நடக்கும். நான் முழுசா முயற்சி பண்றேன். அப்படி பண்ணிட்டா நீ நல்லா இருப்ப. நிஜமா?